Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை பகல் நேரத்திலே உபவாச ஜப கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த 3 வாரங்களாக சபையிலே பல்வேறு ஜபங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நீங்களும் அநேக ஜபங்களில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். குறிப்பாக இன்னும் 1 வாரம் கூட இந்த ஜபங்கள் நடைபெற உள்ளது. அடுத்த சனிக்கிழமையோடு இந்த ஜபங்கள் நிறைவடையும். அடுத்த சனிக்கிழமை காலையிலே இப்படிப்பட்ட விசேஷித்த உபவாச ஜப கூடுகை நடக்கும். அடுத்ததாக மதியம் 3 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். இரவு 6 மணிக்கு கர்த்தருடைய பந்தி ஆராதனை நடைபெறும். 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. அன்றைய தினத்திலே உங்களுக்கு அறிமுகமான உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் யாவரையும் ஞாயிறு ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம், தேவ ஆலோசனை கொடுப்போம். ஆகவே இப்பொழுதே யாரை அழைக்கலாம் என்று நீங்கள் திட்டமிட்டு ஜெபித்து அவர்களுக்கு இந்த வாரத்திலே அழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதோடு கூட 28 தேதி குமரி மாவட்டத்திற்கு அரசு விடுமுறை, ஆகவே உள்ளூர் விடுமுறையாக இருக்கிறது. அதனாலே அந்த 28 தேதி பகல் ஜபக்கூட்டம், அதில் எல்லாரும் பிள்ளைகளோடு குடும்பமாக அனைவரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினம் விசேஷமாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜபங்கள் ஏறெடுக்கப்படுவதோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத மக்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆவியின் அபிஷேகம் பெற வழிநடத்துகின்ற பகுதியும் இருக்கும். இன்றைய தினத்திலும் அபிஷேகம் பெறாதவர்களை ஆவியின் அபிஷேகம் பெற வழிநடத்துகிற காரியத்தை நாம் செய்வோம். கடந்த 2 சனிக்கிழமை இரவிலும் அப்படியாக நாம் நடத்தினோம். அநேக தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றார்கள். குறிப்பாக வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஒரு சில பெரியவர்களும் பெற்றுக்கொண்டீர்கள். ஒருவேளை இரவு கூட்டத்தில் எல்லாருக்கும் வர முடியாது என்பதற்காக இன்றைய தினம் பகல் கூட்டத்திலும் 28 தேதி பகல் கூட்டத்திலும் கூட பரிசுத்தாவிக்குள் நடத்துகிறோம். இன்றைக்கு கூட இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்கள் யார் இதுவரைக்கும் அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையில் இருக்கின்றீர்களோ, நான் சொல்லுகிற தேவ வார்த்தைகளை நீங்கள் கவனித்து அதன் முடிவிலே நாங்கள் ஜெபத்திலே நடத்தும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை தேவன் ஊற்றிக்கொண்டிருக்கிறார். தாகமுள்ள யாவர் மேலும் அவர் ஊற்றுகிறார். தாகமுள்ளவர்கள் அவருடைய ஜீவ தண்ணீராகிய ஆவியினாலே திருப்தி ஆகிக்கொண்டே வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அந்த அனுபவத்திலே பரிசுத்த ஆவியை பெற்று கிறிஸ்துவுக்குள் சாட்சிகளாக வாழ்வீர்களாக. இன்றைய தினத்திலே பரிசுத்த ஆவி பெற்ற பேதுரு, இந்த பேதுரு அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியை பெறும் முன் அவருடைய வாழ்வின் சில அனுபவங்கள், அபிஷேகத்தை பெற்ற பின்பு அந்த காரியங்களில் அவருக்குண்டான மாற்றங்கள், அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே போல பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது திரளான நன்மைகள் நமது வாழ்வில் இருக்கின்றது. மிக முக்கியமானது என்னவென்றால், பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஆவியில் அவர் தங்கி இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை தமது ஆலயமாக மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டிருந்து நமது வாழ்வை, நமது ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் கிரியை செய்து இயேசுவுக்கு உகந்ததாக மாற்றுகிறார். உலகத்தில் சாட்சியாக வாழ வைக்கிறார். வாழ்வின் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவராக, ஆலோசனை தருகிறவராய், விடுதலை ஜெயம் தருகிறவராய் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்
நாம் அந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை மரணத்துக்கு பிறகு மறுமையில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த அழியாத சுதந்திரத்தை அனுபவிப்போம் என்பதற்கு ஒரு அச்சாரமாக தரப்படுகிறார். அல்லேலூயா. அச்சாரம்னா கேரண்டி. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஆவியானவர் தங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி தங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்ற அர்ப்பணித்தவர்கள், அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மறுமையின் மகிமையை ருசிப்போம் என்று அது கேரண்டியாக இருக்கிறது அந்த அபிஷேகம். இன்னொன்று, மீட்கப்படும் நாளுக்கு அது முத்திரையாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே மரித்திருந்தால் உயிரோடு எழும்பி இயேசுவை சந்திப்போம், உயிரோடு இருந்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவை சந்திப்போம். அந்த நிகழ்ச்சிக்கு உயிர்த்தெழுதலுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் நம்மை தயார்படுத்துகிறது அல்லது நமக்கு முத்திரையாய் விளங்குகிறது இந்த பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதல் தான். அல்லேலூயா. அல்லது அபிஷேகம் பெறுதல் என்று இன்னொரு வார்த்தையில் அதை சொல்லுகிறோம். ஸோ கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்ற இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நான் பேதுரு அப்போஸ்தலனை, அப்போஸ்தலனுக்குள் அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் என்கிறதை சொல்லும்போது நமக்குள்ளும் அப்படி கிரியை செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவதாக இந்த பேதுரு அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கையிலே இவர் அந்த வெளிமுற்றத்திலே அக்கினி மூட்டப்பட்டிருந்தது, குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இவரும் ஒருவராக இருந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கே இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது மூன்று முறை மூன்று நபர்கள் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வந்து, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்று கேட்டார்கள். அந்த மூன்று முறையும் பேதுரு பயந்து மறுதளித்தார். பயம். இப்ப நான் இயேசு கூட இருந்தவன் சொன்னா என்னையும் கொண்டு நிறுத்துவார்கள், எனக்கும் தண்டனை, எனக்கும் பாடுகள், எனக்கும் அடி தருவார்கள், எனக்கும் கஷ்டம் உண்டு என்று சொல்லி பயந்து, அவர் எனக்கு இயேசு தெரியாது என்று சொல்லி அவரை மறுதளித்தது மட்டுமல்ல, அவரை சபிக்க தொடங்கினான், அவரை எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ண தொடங்கினான் என்று பைபிளில் படிக்கிறோம். அவ்வளவு பயந்து இருந்த மனுஷன், பயம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பிற்பாடு 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனங்கள் கொடுத்து பரமேறி சென்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இந்த பேதுரு உட்பட 120 பேரை அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட ஆவியின் வல்லமையால் நிரப்பின பிறகு, அந்த நிரப்பின நாளிலே அவர் எழுந்து நின்று ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுகையில் பல நாட்டிலிருந்து வந்த மக்கள் அதை கேட்கிறார்கள். ஏன்னா எருசலேமிலே பண்டிகை நாள், பெந்தகோஸ்தே பண்டிகை, நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். பரிசேயர்கள் கேட்கிறார்கள், வேதபாரர்கள் கேட்கிறார்கள், ஆசாரியர்களும் கேட்கிறார்கள், எல்லாரும் அந்த கூட்டத்தில் உண்டு. தைரியமா எழும்பி நின்று பிரசங்கம் பண்றார். அந்த தைரியமா எழும்பி பிரசங்கம் பண்றதே அவருக்குள் வந்த மாற்றத்தை காட்டுகிறது. ஏன்னா ஒரு மூன்று நபர்கள் இந்த சின்ன கூட்டத்தின் நடுவிலே இவர் இயேசுவோடு இருந்தவர்னு சொன்னதுக்கே பயந்து மறுதளிச்சவர், இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவிலே இவரை குற்றம் கண்டுபிடிக்கிறவரும் அதிகாரிகளும் எல்லாரும் இருக்கக்கூடிய கூட்டத்தின் நடுவிலே தைரியமா எழும்பி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட நிகழ்ச்சியை குறித்தும் அழகா பேசுறாரு. கடைசியில் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 2:36 கவனியுங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பாருங்கள், அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா எழும்பி நின்று நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று அவர்களை சொல் குற்றம் அவருடைய குற்றத்தை உணர்த்தி பேசினதை பார்க்கிறோம். நீங்க ஒதுக்கி தள்ளின, கொண்டு அடக்கம் பண்ணின அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாய் எழுப்பியிருக்கிறார் என்று அவ்வளவு தைரியமா சொன்ன. அப்போ இந்த பேதுரு ஒரு வேலைக்கார பெண் சொன்ன பொழுது முன்னால நிக்க முடியாம பயந்து மறுதளித்தவர்,
இவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவில் எவ்வளவு தைரியமா பேசினாரே, அதுக்கு காரணம் அவர் பெற்ற பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள் ஒரு மறுரூபத்தை செய்கிறார். சுபாவ மாற்றங்கள், நம்ம கேரக்டர்ல மாற்றங்களை அவர் கொண்டு வருகிறார். மனிதனுடைய உள்ளான தன்மைகளில் ஆவியானவர் மாற்றங்களை கொண்டு வருகிறார். அதுல ஒன்றுதான் பயம் என்கிற ஒரு தன்மை. அந்த பயத்தை ஆண்டவர் மாற்றினார். இது போன்ற பல தன்மைகள் நமக்குள் இருக்கிறது. இந்த மண்ணுக்குரிய தன்மைகள், இந்த ஜென்ம குணம் என்று சொல்லுவார்கள், ஜென்ம குணம், நேச்சுரல் கேரக்டர், அது வந்து மோசமானதாகவும் பலவீனமாக உள்ளதாகவும் தான் இருக்கும். ஏன்னா மண்ணின் சுபாவம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் உள்ளே வந்து வாசம் பண்ணும் போது உள்ளுக்கு கிரியை செய்கிறார். நம்முடைய தன்மைகள், அதுதான் மனுஷனுடைய அடையாளத்தில் இருக்கக்கூடியது. பேசுறது நல்லா பேசுவார்கள் சிலர், அப்படி படிச்சிருக்காங்க, பழகியிருக்காங்க. நடந்து கொள்வது கூட கொஞ்சம் படிச்சு பழகியிருக்கனால அதுக்கு தக்கதா பண்ணுவாங்க. ஆனா உள்கடப்பு என்ன, அந்த மனிதனுடைய மனுஷனுடைய உள்ளான தன்மை என்னன்னு நமக்கு திடீர்னு தெரியாது. அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில தான் வெளிப்படும். அப்பதான் நம்ம புரியும், ஐயோ இந்த ஆள் இப்படிப்பட்டவரா என்று சொல்லி நாம் புரிகிறோம். என்ன தன்மை உள்ள இருக்கிறது. அந்த தன்மையில் மாற்றம் வந்தால் வாழ்க்கை முழுவதிலும் மாற்றம். அல்லேலூயா. இந்த தன்மை மாற வேண்டும். நம்முடைய மண்ணான தன்மை விண்ணின் தன்மைக்கு ஒத்ததா மாறணும். நம்முடைய மனுஷீக குணம் தெய்வீக குணத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய மண்ணின் சாயல் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளணும். அதுதான் இந்த விஷயம். அல்லேலூயா. நம்முடைய உள்ளான அந்த தன்மையிலே மாற்றம் வரணும். பேச்சில மாற்றம், பார்வையில மாற்றம், அதெல்லாம் வெளி காரியங்கள். ஆனா அதுக்கெல்லாம் வேர் வந்து உள்ள இருக்கக்கூடிய சுபாவம் அல்லது தன்மை. தன்மையில் மாற்றம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேச்சில மாற்றம் வரும். ஏன்னா பானைக்குள்ள எது இருக்கிறதோ அதுதான் அகப்பையில வரும். ஆண்டவர் சொன்ன, அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிறது வெளியே வருது. இருதயத்துக்குள்ள இருக்கிற பொய், விபச்சார எண்ணங்கள், உனக்கு பழி வாங்கும் எண்ணங்கள், இதெல்லாம் உள்ள கிடக்கு. அப்ப இதுதான் உனக்கு உள்ள இருந்து வெளியே வந்து உன்னை தீட்டுப்படுத்துகிறது. மற்றபடி நீ வாய் வழியா சாப்பிடுறது உன்னை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வர்றது தீட்டுப்படுத்துது அப்படிங்கிறார். சோ இதுதான் திருந்தணும். இந்த சுபாவங்கள், இந்த தன்மைகள் கட்டாயம் திருந்தியாக வேண்டும். இதை திருத்த மனுஷனால முடியாது. ஆனால் பரிசுத்தாவியானவர் செய்யற வேலை, அவர் உள்ளுக்கே தங்கி இருந்து வேலை செய்கிறார். அல்லேலூயா. பெரிய மாற்றத்தை தருகிறார். சிலருக்கு ஒரு கேள்வி, அப்படியா? அப்போ ஒரு 20-25 வருஷமா பரிசுத்தாவி பெற்றேன்னு சொல்லி ஆவியில நிரம்பி துள்ளி குதிக்கிற சில ஆட்கள் சுபாவத்தில் மாற்றமே காணலையே, அப்படி ஒரு கேள்வி உள்ளத்துல எழும்பும். எழும்புதா இல்லையா? இல்லைன்னு வெளியே சொன்னாலும் உள்ள இருக்கும், கண்டிப்பா அப்படி இருக்கு. அது காரணம் பரிசுத்தாவியானுடைய குறைவு அல்ல, குற்றம் அல்ல, நம்ம அவருக்கு இடம் கொடுக்காத குறைவு. ஆமென். ஆவியானவர் வல்லமை உள்ளவர், எந்த உள்ளத்தையும் மறுரூபமாக்கக்கூடியவர். ஆனா என் உள்ளத்தில் அவர் வரும்போது என் ஆவியில் அவர் இருக்கிறார். நான் அவருக்கு இடம் கொடுக்கும், என் ஆத்மாவில் அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியில் இருக்கிறவரை ஆவியிலே சிறை வைத்திடக்கூடாது. ஆத்மாவில் தான் சிந்தனை, சித்தம், உணர்ச்சி எல்லாம் இருக்குது. அங்க மாற்றம் வரணும்னா நான் இடம் கொடுக்கணும், நான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, அப்பா அன்னைக்கு இப்படி ஒரு பேச்சு பேசி போட்டனே, அப்ப என் உள்ளம் சரியில்லையே, எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது இந்த தன்மை இன்னும் தெரிந்தல்லன்னு சொல்லி தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி அந்த தன்மையை வச்சு கொஞ்ச நாள் ஜோம் பண்ணணும். எப்ப அது வெளிப்படுதோ அப்பதான் நமக்கும் புரியும். அப்போ அதை வச்சு கொஞ்ச நாள் ஜோம் பண்ணும் போது ஆவியானவர் அங்கு கிரியை செய்வார். ஜபம் வெறும் வார்த்தையல்ல, வாஞ்சையோடு உண்மையா, ஆண்டவரே இந்த கோபம் இனி வரக்கூடாது, இந்த எரிச்சல் இனி வரக்கூடாது, இந்த பொய் இனி வந்துடவே கூடாது, திடீர்னு பேசி போட்டேனே இந்த பொய்ய, கவனிக்காம வந்துருச்சு. ஏன்னா உள்ள கிடக்குது அது, அதாக்கு அது கவனிக்காம வந்துருச்சு. அந்த திருட்டுத்தனம், அந்த வஞ்சகம், ஏதோ ஒன்று, இதெல்லாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் அதை மாற்றுகிறவர்ல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா ஏன் சிலருக்குள்ள அந்த மாற்றம் வரலன்னா, அவங்க அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை, அந்த பகுதி அவங்க அதுக்காக ஜபிக்கலை, அதுக்காக ஆண்டவர்ட்ட கேட்கலை. அப்போ என்ன செய்ய முடியும்? அதனால இது வந்து விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் இருக்கிற குற்றம். இந்த குறைகள் நம்மகிட்ட இருக்கதான் மற்ற மக்களுக்கு இடரலாக இருக்கிறது. இவங்க என்ன ஆவியை பெற்றேன்னு சொல்றாங்க, ஆனால் ஜீவியத்தில் அப்படி ஒன்றும் தெரியலையே, இயேசுவானுடைய வாழ்க்கையில இருந்த எந்த ஒரு தன்மை கூட இவங்கள்ட்ட இல்லையே,
எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல காரியம் கூட இவங்கள்ட்ட இல்லையே அப்படின்லாம் நினைக்கிறாங்க, இடறி போறாங்க. அப்ப எதுக்கு கிறிஸ்தவத்துக்கு வரணும், எதுக்கு சபைக்கு வரணும், எதுக்கு இந்த இவங்க சொல்ற அபிஷேகம்லாம் நாங்க பெறணும், என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைச்சு நம்முடைய இந்த குறையினாலதான் மற்றவர்கள் இடறி போறாங்க. ஸோ நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இந்த மனிதர்களை பார்த்து நம்ம வாழ முடியாது. விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், இவங்களை ஒரு ரோல் மாடலா வச்சு இவங்களை போல நூற்றுக்கு நூறு நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையில் மனிதனுடத்தில் உள்ள நல்லதை கற்றுக்கொள்ளணும், நல்லதை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொருத்தட்டையும் சில கெட்டது இருக்கும், அதை விட்டுறணும். அது எச்சரிப்பு பலகை மாதிரி, எனக்கு அது வரக்கூடாது அப்படி நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி போகணும். ஸோ மனுஷனை பார்த்து இடறி போகாம, அவங்க பெற்ற அபிஷேகத்தையும் இவங்க பெற்ற அபிஷேகத்தையும் நீங்க நினைக்காம, பைபிள் சொல்லுகிற பரிசுத்தாவி தருகிற அந்த வல்லமையான அபிஷேகம், அல்லேலூயா, அதை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது என் வாழ்வின் சுபாவங்களை மாற்றும், சுபாவங்களை மாற்றக்கூடிய தேவனுடைய அபிஷேகம். சரி, ரெண்டாவது இந்த பேதுரு, உங்களுக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இவருக்கு காட்சி கொடுத்த பிறகும் கூட திடீர்னு ஒரு நாள் நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பின்மாறி போய்விட்டார். அவரோடு கூட கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு போயிட்டார். அப்புறமும் இயேசு கிறிஸ்து யோவான் 21 படிக்கிறது போல திபேரியா கடற்கரையில் தேடி வந்து மறுபடியும் இந்த பேதுருவை உயிர்ப்பித்தார், பின்மாறி போன பேதுரு. ஆனா இந்த பரிசுத்தாவியின் வரத்தை பெற்ற பிறகு, அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு பின்மாற்றம் இருந்துச்சா? ஒரு நாளும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், ஜெயிலுக்கு போயிருக்கிறார், நிறைய காரியத்தில் அவர் தூஷிக்கப்பட்டிருக்கிறார், ஊழியத்திலே பல்வேறு நெருக்கங்களை அனுபவிச்சிருக்கிறார், எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவித்த பிறகும் ஒரு துளி அளவாயில நான் பழையபடி விட்டு வந்த தொழிலுக்கு போறேன், ஊழியம் எல்லாம் வேண்டாம் அப்படி நினைக்கவே இல்லை, தைரியமா முன்ன போயிட்டே இருந்தார். அதுதான் பரிசுத்தாவியை பெற்ற அந்த அபிஷேகத்தினுடைய கிரியை. அல்லேலூயா. அப்ப பாருங்கள், அது வரைக்கும் இயேசுவை பார்த்திருக்கிறார், பழகி இருக்கிறார், எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆனாலும் பின்மாறி போனார். உயிர்த்தெழுந்த இயேசுடைய காட்சியை பார்த்தவர் அதுக்கு பிறகு கூட பின்மாறினார். ஆனால் பரிசுத்தாவியானவர் உள்ள வந்த பிறகு நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் கூட பல நேரங்களிலே இடறல்கள் உண்டாகும். அப்ப இது என்ன, ஒரு காரியத்தை மேன்மையா நினைச்சிருப்போம், ஓ இது மகிமையானது, சிலர் செய்கிற வேலையை பார்த்தா அதோடைய மதிப்பே நமக்கு போயிடும், இவ்வளவுதானா, அப்ப ஜபம்னா இதுதானா, இவ்வளவுதானா, உபவாசம்னா இதுதானா, அபிஷேகம்னா இதுதானா, ஊழியம்னா இதுதானா, மேடைன்னா இவ்வளவுதானா, இப்படியெல்லாம் சிலர் இடறி போகிறார்கள். அதனால அபிஷேகத்து வல்லம் இல்லாமல் போயிருச்சா, மேடைக்கு வல்ல இல்லாம, மேடைக்கு பரிசுத்தம் இல்லாமல் போயிருச்சா, அப்படி இல்லை. இவங்களால் அது தூஷிக்கப்படுது. இதனால அநேகர் என்ன செய்யறா, பின்மாறி இருக்கிறார்கள், அநேகர் பின்மாறி இருக்கிறார்கள். ஆனா அது அவங்க இவங்களுடைய தப்புன்னு சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது. நீங்க ஏன் இடறி போறீங்க? நீங்க அபிஷேகத்தை பெறுங்க, ஆவியானவருக்குள் நடக்க ஆரம்பிங்க. எத்தனை இடர் வந்தாலும், இடறல்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பின்மாறி போகாமல் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பின்மாறியின் அபிஷேகம் பெற்றவர்கள் பின்மாறி போக மாட்டீர்கள். ஆமேன், நிச்சயமாக. அதனால இந்த அபிஷேகம் எவ்வளவு தேவை, நமக்குள் என்ன கிரியை செய்கிறது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். பின்மாற்றங்கள் வராமல் ஆவியானவர் காக்கிறார், வாழ்க்கையை காக்கிறார். இயேசுவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், இயேசுவின் வருகையில் அவரை சந்திப்பதற்கு நம்மை ரெடி பண்றார், அதான் அவர் செய்கிறார். மூன்றாவது பாருங்கள், இந்த பேதுரு எப்பவுமே என்ன சொல்லுவாரு, எது கிடைத்தாலும் அப்படி தொடுக்கு தொடுக்குன்னு முன்னணிப்பாரு. ஒரு தடவை இயேசுட்ட சொல்றாரு, இவங்க எல்லாரும் உங்களை விட்டு பின்மாறி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு ஆளாக்கும் அவர். அப்போ அவர் மைண்டு எப்படிப்பட்ட மைண்டுன்னா, தன்னை பெரியவனாக, தன்னை ஒரு விசேஷித்தவனாக, மற்றவங்களெல்லாம் கீழே தட்டி வைக்கிற ஒரு தன்மை. இவன் எல்லாம் நிற்பானான்னு தெரியல, ஆனால் நான் என்ன செய்வேன், நிற்பேன். அவன் எல்லாம் நின்னான், இவர் தான் மறுதளிச்சார். அந்த வாயின் வார்த்தைக்கு தான் அவர் இதெல்லாம் அனுபவிச்சார். அப்போது இந்த மாதிரி சில தன்மைகள் பாருங்கள், அவனுக்கு அந்த ஒருமனப்படுற தன்மை கிடையாது. எல்லாத்துலேயும் தான் முந்தி கூட்டி நிற்கணும், தான், நான் என்கிறது தான் அவருக்கு இருக்கு, சுயம், நான் என்பது.
இது மனசுல இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறது. சுயம் நிறைந்திருக்கிறது, நான் என்கிற பெருமை நிறைந்திருக்கிற, நான் என்பது சுயம், நான் என்பது பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்த ஆளோட ஒத்து போற தன்மையே கிடையாது. ஆனா தேவன் படைத்த படைப்பு என்னன்னா, ஒரு ஆதாம படைச்சு அவனுக்கு ஒரு ஏவாளையம் உண்டாக்கி கொடுத்தார். அதான் நீ மட்டும் வாழுன்னு இல்லை, இந்த ஏவாளையம் கூட வச்சு வாழுன்னு சொன்ன, இதாக்கும் தேவனுடைய கிரியை. அப்ப என்னாச்சு, நீ ஒத்துதான் வாழும், உன் இஷ்டம் போல வாழ முடியாது. அதான் உனக்கு யாரோ கொடுத்துருக்கிறேன், ஏவாளை கொடுத்துரு. அப்ப அதுல ஒருமனப்பட வேண்டியது அவசியம் வருது. நான் என்று ஓட முடியாது. அவளையும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்தான் போனா தான் குடும்பம், குடும்பம். அடுத்து சபை என்று சொல்லும் பொழுதும் அப்படிதான். ஒரு ஊழியக்காரர் தன்னிஷ்டம் செய்ய முடியாது, கர்த்தர் கண்ட்ரோல் பண்றார், சபைக்கு ஒழுங்குகளை கொடுத்திருக்கிறார், வேதத்தை எழுதி தந்திருக்கிறார், இந்த ஒழுங்குபடி நடத்து, ஒழுங்குபடி போ. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தன்னிஷ்டம் செய்ய முடியாது. பைபிள் கட்டுப்படுத்துகிறது, சபை கட்டுப்படுத்துகிறது, உபதேசங்கள், ஒழுங்குகள். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒருமனப்படுத்தி நடத்துறார். குடும்பத்தையும் அப்படிதான், சபையும் அப்படிதான், இந்த சமுதாயத்தையும் அப்படிதான். சமுதாயம் ஆளுக்கு ஒரு இஷ்டத்துக்கு போக ஆண்டவர் விடுறதே கிடையாது. மோசையை கொண்டு அப்பமே சட்டத்திட்டம் கொடுத்துட்டார், ஒரு சமுதாயம் எப்படி வாழணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், ஆராதனைகள் எப்படி இருக்கணும், தனி மனித ஒழுங்கு எப்படி இருக்கணும், எல்லாமே மோசை காலத்தில் எழுதி கொடுத்தார். அதுல இருந்து தான் இன்றைக்கு உலக நாடுகள் கூட சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பிராக்டிஸ் எங்க இருந்து வந்தது, சீனாய் மலையிலிருந்து வந்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு நாடு, ஒரு சமுதாயம் சொன்னா கூட ஒருமனமா இருக்கணும், ஒவ்வொருத்தையும் அவன் இஷ்டத்தை செய்யக்கூடாது. இதுதான் தேவன் வைத்த, பூமிக்கு தேவன் கொடுத்த ஒழுங்கு. பரலோகத்திலும் அப்படிதான், பரம எருசலேம் வரைக்கும் அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ இதுக்கு நம்ம மனசு வந்து இந்த நான் நான் இருந்துட்டு இருந்தேன்னா அது சரி வராது. இன்றைக்கு இந்த சுபாவத்தினாலே தாங்களும் வளராமல், தாங்கள் ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகளையும் செய்யாம, மனுஷனுக்காக செய்ய வேண்டியதையும் செய்யாம இழந்து போனவர்கள் நிறைய இருக்கிறான். இதில் ஒரு ஆள் தான் பேதுரு. அந்த தன்மை தான் அவருக்கு இருந்துச்சு, அந்த மனசு, மைண்டு. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு ஒரே வார்த்தை வாஸ்து காட்டுறேன், அப்போ சொல்ல 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, அல்லேலூயா. அங்க எதுக்கு இந்த வார்த்தை வரணும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 11 அப்போஸ்தலர்கள் 11 கூட நிற்கிறார், கூட நிற்கிறார். இப்ப இவருக்கு அபிஷேகம் வந்தாச்சு, வல்லமை வந்தாச்சு, முன்ன மாதிரி பயந்த ஆள் இல்லை. தைரியமானு நான் சொல்றேன், நான் நான் அடிச்சு விட வேண்டியதானே, சொல்ல மாட்டாரு. ஏன்னா உள்ள இருக்கிற அபிஷேகம் வேற. அல்லேலூயா. இப்ப நாங்கள் ஒன்றாக நின்று, இவர் ஒருத்தர் தான் பிரசங்கம் பண்றார், ஆனா அவருக்கு தெரியும் எல்லாரும் ஒருமனமா நிக்கிறோம், ஒன்றா நின்று இந்த பிரசங்கத்தை பண்றோம், ஒன்றாக நின்று இந்த ஊழியத்தை செய்யறோம், ஒன்றாக நின்று இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்றோம், ஒன்றாக நின்று சபையாக வாழ்கிறோம். இதுதான் அந்த ஒருமனதின் ஆவி. அல்லேலூயா. இது அபிஷேகம் பெற்றாதான் வரும். மற்றபடி சும்மா படித்து அறிந்து பிராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு இருப்பார்கள், எல்லாத்திலையும் அவங்களால இருக்க முடியாது, இதயபூர்வமாய் ஒருமனப்பட முடியாது. ஆனால் பரிசுத்தாவி உள்ள வரும்போது நமக்கு பெரிய பாக்கியம். எப்பவுமே டீம் ஒர்க், டீம் மினிஸ்ட்ரி, இதை எல்லாரும் மனசுல வச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சதை செய்வேன், எனக்கு பிடிக்காட்டா விட்டு ஒதுங்கிடுவேன், அப்படி அல்ல. உனக்கு பிடிச்சதை செய்யறதில்லை, கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் சேர்ந்து செய்யணும். ஒரு குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்களா, நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஆலோசித்து சேர்ந்து செய்யுங்க, பகிர்ந்து கொண்டு செய்யுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒருமனமாக இருங்க, பகிர்ந்து கொண்டு காரியங்களை செய்யுங்க. இதுதான் ஆண்டவருடைய காரியம். சபை அப்படி தான் இருக்கணும். ஸோ இதற்கு நம்முடைய மனசை மறுரூபப்படுத்துறது ஆவியானவர். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு திறமை நல்லா இருக்க நான் சாதிக்க முடியல, காரணம் இந்த ஒத்து போகிற ஆவி இல்லை, ஒரு மனதின் ஆவி இல்லை. அதனால உங்கள் திறமைகள் எத்தனையோ இருந்தும் உங்களுக்கு வீணடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. நல்ல அறிவு இருக்கு, ஆனால் அந்த அறிவு கொண்டு பயன்படுத்த முடியல, சும்மா லிமிட்டடாக ஏதோ கொஞ்சம் தான் பயன்படுறீங்க. ஏன்னா நீங்க 4 சேர்த்து வச்சு நடத்த, சேர்த்து வச்சு அதில் ஒத்துழைச்சு நிற்க, அந்த ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஆவி, அந்த ஒத்து போகிற ஆவி, அது உங்களுக்கு இல்லை. அது பரிசுத்த ஆவியானுடத்தில் நிறைவாக இருக்கு, நீங்க பெற்றுக்கொள்ளல. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியை பெற்றவர்கள் அவற்றை கேட்டு இதை பெற்றுக்கொள்ளுங்க, அதுதான் வெற்றி.
அப்புறம் பேதுரு அந்த இவரு அலங்காரவாசல் சப்பானியை எழுப்புறார். அவரு தனியே இல்லை, கூட யோவான் நிற்கிறார். எங்க போனாலும் அப்படிதான். அங்க ஊழியத்தை பாருங்க, ஒரு பெரிய டீம் மினிஸ்ட்ரி. ஒரு பிரச்சனை வந்தாச்சா உடனே ஒரு கவுன்சில் கூடியிருவாங்க. கூடியிருந்து பேசி என்ன செய்வோம், எப்படி செய்வோம். பேதுரு சொல்லாம, எனக்கு ஆவியானவர் உள்ள இருக்கிறார், நடத்துறார், இப்படிதான் செய்யணும், அப்படி இல்லை. அவருக்கு ஒத்த அப்போஸ்தலர்களை கூட்டி வைக்கிறார், வச்சு பேசுறாரு என்ன செய்யலாம். பவுலுக்கு விருத்த சேதன பிரச்சனை, அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி எருசலேமுக்கு வரார். வந்து பேதுரு என்ன சொல்றீங்க, அப்போஸ்தல சபையை கூட்டுங்க. கூட்டி வச்சு அப்போஸ்தல சங்கத்தை கூட்டி உட்கார்ந்து பேசுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவி பேதுருவுக்குள்ள பவுலுக்குள்ள நிறைவா இருந்தார். அவங்களுக்கு நல்ல நடத்துதல் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியணும், ஒத்தகை செய்யக்கூடாது, எனக்கு கிடைச்ச வெளிப்பாடை மட்டும் வச்சு போகக்கூடாது, பகிர்ந்து கொள்ளணும், ஆலோசனை பண்ணணும், சேர்ந்து முடிவெடுக்கணும். இன்றைக்கு பலருக்கு அது கிடையாது. இல்லாதனால ஊழியங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வளரவே இல்லை. அவங்க ஒரு ஆளுடைய ஊழியம் நடக்குதே தவிர, ஒரு சர்ச்சில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரை வைக்கிறது கூட எத்தனையோ பாஸ்டர்ஸ்னை பயப்படுறார், தன்னுடைய எதுவும் போயிருமோன்னு சொல்லிட்டு. எப்படி ஊழியங்கள் வளரும்? அப்போ சில ஊழியம் பைபிளில் எழுதி இருக்கிற சபையின் அனுபவம் எப்படிப்பட்டது? விசுவாசிகள் ஊழியத்தில் பங்கெடுக்கணும். இதெல்லாம் நிறைவாக இருக்கும்போது ஒரு சபை பெரிய காரியங்களை செய்யும். அதனுடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டருடைய கெப்பாசிட்டிக்கு மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் போல தான் நடத்த முடியும். அவர் வாய்ப்பு இருந்தால் செய்வார், வாய்ப்பு இல்லாட்டா செய்ய முடியாது, அப்படி போயிடும். அப்படி இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறாரோ இல்லையோ, சபையின் காரியங்கள் கரெக்டாக நடக்கணும். ஆமென். இதெல்லாம் தான் இந்த பைபிளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? இந்த ஒத்து போகிற தன்மை, இந்த ஒருமனதின் ஆவி, இந்த ஏக சிந்தை, இந்த விட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் சேர்ந்த இந்த அழகான ஒரு மனசு வேணும். அந்த மனசை அழகாய் உருவாக்கி தருகிறவர் தேவ ஆவியானவர். அல்லேலூயா. அதனால அபிஷேகம் பெற்றவர்கள் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா இல்லைன்னா இதை கேட்டு வாங்குங்க. உங்களுக்கு ஒன்றும் தூரத்து கடையில் அது இல்லை, உங்களுக்கு உள்ளேயே ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். நம்ம இதை பற்றி சிந்திக்கல, உணரல, கேட்கல, பெற்றுக்கொள்ளல, அவ்வளவுதான். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். இது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், செய்யக்கூடிய தொழிலுக்கு ஆசீர்வாதம், முழு தேவ கிரியைகளுக்கும் இது ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, அடுத்தது இந்த பேதுரு செய்த இன்னொரு காரியம், இயேசுவை கைது செய்யும்படி கெத்செமனே தோட்டத்தில் வந்தாங்க. வந்து பரபரப்பான சூழ்நிலை ஆன உடனே பேதுரு பார்த்தாரு, நம்ம தலைவருக்கு ஆபத்து வருது, பட்டுன்னு பட்டயத்தை எடுத்தாரு. அந்த பிரதான ஆசாவுடைய வேலைக்காரன் மல்கூஸ் காதை வெட்டிட்டான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். மீனுக்கு காதை வெட்டி பழக்கம், டக்குன்னு சீவிட்டார். அதே போல ஒரே வெட்டு. அப்போ பாருங்கள், வெட்டு வெட்டியாச்சு, மாம்சக்கிரியை உண்டு நடந்தாச்சு. இப்போ இயேசுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டார், கெட்ட பேர் உண்டாக்கிட்டார். இயேசு எவ்வளவு அழகான சாட்சியோடு நிற்கிறாரு, இப்போ கூட இருக்கிற முக்கியஸ்தன் நம்பர் ஒன் சீடன் கொலை முயற்சி செய்து விட்டான், கேஸ் ஃபைல் பண்ணிடலாமே, இயேசு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு முதல் பேரை அவரை வச்சிடலாம், ரெண்டாவது பேரை பேதுரை வச்சிடலாம். அந்த நிலைமைக்கு ஆக்கிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே அவனை குணமாக்கினார். அல்லேலூயா. ஆனால் அந்த கெட்ட பேரும் மாறிச்சு, பேதுரும் தப்பிக்கிட்டார். ஆனால் பேதுருடைய கிரியை மாம்ச கிரியை, மாம்ச கிரியை. இயேசுக்காக தான் போராடுறது, ஆனால் எப்படி போராடுறது? மாம்சத்தில் போராடு. இயேசுக்காக போராடுறது நல்லது தான், ஆனால் இயேசுக்காக எப்படி போராடக்கூடாது? மாம்சத்தில் போராடக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்காக தான் ஒரே கொந்தளிப்பு, அவன் அதை சொன்னானா நான் இதை சொல்லுவேன், அவன் அதை செய்தானா நான் இதை செய்வேன், இயேசுக்காக, இயேசுக்காக. ஆனால் இயேசு பேதுரு அந்த இடத்துல தடுத்தார். இல்லைன்னா அடுத்த வெட்டு, தலையை வெட்டு, கழுத்தை வெட்டி இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தடுத்துட்டார். மாம்ச கிரியை செய்யக்கூடாது. அதே பேதுரு, அதே பேதுரு அபிஷேகம் பெற்ற பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்சக்கிரியே கிடையாது. அதான் அந்த மாற்றம். ஆவியின் அபிஷேகத்துக்கு, ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அந்த கிரியைகளிலே மாற்றம் வரும். அல்லேலூயா. சிலர் இதை செய்யாதனால இந்த பக்கம் நல்லா ஆவியில் நிரம்புவாங்க, அந்த பக்கம் ஒரே அடிதடியா, சண்டையா, கெட்ட வார்த்தையா, இல்லை நல்ல வார்த்தையா, எல்லாம் பயங்கரமான பிரச்சனையாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டைக்கும் குறவில்லை, வம்புக்கும் குறவில்லை, ஆவியின் அபிஷேகத்துக்கும் குறவில்லைன்னா அது பெரிய வஞ்சகம். அது என்ன ஆவி? சண்டையின் ஆவியா, சமாதானத்தின் ஆவியா? சிந்திக்க வேண்டும். அப்போ நாம் பெற்ற ஆவியானவர்
சமாதானத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. மாம்சம் இருக்கு. அப்ப இதை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா இன்னும் நிறைய வித்தை காட்டி நம்ம என்ன செய்யலாம், பிழைக்கலாம். நோக்கம் தப்பு. அபிஷேகம்னா என்ன, ஆவியானவர்னா யாரு, புரிஞ்சுக்கிடாம வந்தான். பேதுரு ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு இதுல பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, போ, அவ்வளவுதான், ஸ்தோத்திரம். அங்க அவனை உடனே அடிக்கவும் பிடிக்கவும் அவர் போகல. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எத்தனையோ பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், ஆசாரியர்கள், அந்த ஜெயில் அதிகாரிகள் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, ஒன்றுக்கு அவர் எதிர்கிரியை செய்யல. இப்ப ஆவியின் பலத்துல நிக்கிறார். அல்லேலூயா. மாம்ச பலத்திலே நின்றவர்களை ஆவியின் பலத்தில் ஜெயமடுக்க வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நமக்குள்ளே ஆவியானவர் வந்தால் மாம்ச பேச்சு பேசக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, மிரட்டக்கூடாது, உருட்டக்கூடாது. நான் யார் தெரியுமா, அப்படியெல்லாம் இல்லை. கை நீட்டி அடிக்கவோ பிடிக்கவோ ஆயுதங்கள் எடுக்கவோ கூடாது. அந்த மாதிரி மாம்ச கிரியைகள் எதுக்கும் போகக்கூடாது. இல்லை நான் அமைதியாக இருப்பேன், அடுத்தவனை தூண்டி விட்டு இவனை அடிப்பேன். அதுவும் நீங்கள் செய்கிறதும் அவன் செய்கிறதும் ஒன்று தான், எல்லாம் மாம்ச கிரியை தான். மெதுவாக தூண்டி விடுறது. இந்த மாதிரி எந்த நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மாம்ச கிரியை செய்யக்கூடாது. ஆனால் மனுஷனுக்கு இருக்க முடியுமா, திருத்திருத்தான் வருது. ஒரு வார்த்தையை கேட்டால் உடனே பக்கு பக்குன்னு வருது. எப்படியாவது உடனே ஃபோன் எடுத்து அவனுக்கு ஒன்று பேசணும், இல்லை அவனை ஒன்று சந்திக்கணும், வீட்டில் கேட்டு முன்னால் நின்று ரெண்டு வார்த்தை கேட்கணும், இப்படி தான் வரும். இதெல்லாம் அடங்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் வச்சு ஆண்டோடைய வழிகாட்டுதலோடு ஜெயம் எடுக்கிறது தான் ஆவியின் கிரியை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு வருகிற இன்னொரு பெரிய மாற்றம், இது நம்மில் அநேகருக்கு தேவை. ஆமேன் சொல்லுங்க. எதுக்கு ஆமேன் சொன்னீங்க, பாஸ்டர் சொன்னார் சொல்லுவோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மில் அநேகருக்கு இது தேவை, அதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்ல சொன்னேன். கரெக்டாக தான் சொன்னீங்க. ஆமேன் ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. நல்லா இருப்பார்கள், அவர்களை போல ஒரு பத்திரமாத்த தங்கம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது என்ன பத்திரமாத்தன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, சொல்லி பழகியிருக்கு. அவ்வளவு அழகான சாட்சி. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு ஏதாவது தூண்டப்பட்டால் அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் வரும், கிட்ட நிற்க முடியாது. இந்த நிலைமைகள் மாற பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுகிறார், நம்முடைய கிரியைகளை மாற்றுகிறார். அல்லேலூயா. பேதுரு மாம்ச கிரியை செய்தவர், ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு நல்ல ஆவியின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இந்த பேதுரு எல்லாம் நிற்கும்போது சீஷர்கள் ஒருத்தனை கொண்டு வந்தாங்க, சாசு பிடித்திருக்கு. அவனுக்காக சீசர்கள் ஒவ்வொருத்தரும் ஜோமண்ணி பார்க்குறாரு, பிசாசு ஓடாது. எல்லாம் கையை வச்சு பார்த்தாக, இயேசு செய்த மாதிரிலாம் செய்து பார்த்துருப்பாக, ஒன்றும் நடக்கலை, ரொம்ப ஏமாற்றமாக இருந்து. அப்போ இயேசு மலையிலேருந்து இறங்கி வர்றார். உடனே அந்த பையனை தகப்பனார் இயேசுட்ட சொல்கிறாரு, ஐயா என் பையனை இந்த மாதிரி நான் கொண்டு வந்தேன், உங்கள் சீசர்கள் ஒருத்தராலையும் இதை துரத்த முடியல ஐயா அப்படின்றார். கம்ப்ளைண்ட் சொல்கிறார், என்னையா உங்கள் சீசர்கள் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறீர், ஒருத்தனு கூட என்ன செய்ய முடியல, இதை துரத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இயேசு அதை துரத்தினார். துரத்திட்டு சொல்கிறாரு, இது உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் இந்த மாதிரி சில ஆவி என்ன செய்யும், போகும் அப்படின்னார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, பேதுரு சாஸ் துரத்த முடியாதவராக நிற்கிறார். ஆனால் வல்லமை அபிஷேகம் பெற்ற பிறகு அவர் கையினால் நடந்த அற்புதங்கள் எத்தனை அற்புதங்கள். அல்லேலூயா. அது பேதுருவின் பலம் அல்ல, அவருக்குள் வாசமாக இருந்த பரிசுத்தாவியானுடைய வல்லமை. அவர் செய்த அற்புதங்கள், தபித்தாள் என்று சொல்லுகிற விசுவாசி, மறித்து போன ஸ்திரீயை கூட அவர் உயிரோடு எழுப்பிட்டார். அவர் எழுப்பிட்டார் நம்ம சொல்லுவோம், அவர் அல்ல, அவருக்குள்ளே இருந்த ஆவியின் வல்லமை. அப்போ நாமும் கூட இப்படி தான் பல காரியங்களில் நம்மளால் முடியல, நம்மளால் இவ்வளோ தான் உதவி செய்ய முடியும், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், இதுக்கு மேலே என்ன உதவி என்ன காரியம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியான வெளிப்படும் போது நம்மால் முடியாத, அவங்களால் முடியாத பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் நடக்கும், பிணியாளிகள் சுகமடைவார்கள், பிசாசுகள் ஓடும், பெரிய காரியங்களை கத்த செய்வார். எனவே இப்படி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிறைய கிரியைகளை செய்கிறாரு. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு பேதுரு வாழ்க்கையிலேருந்து ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு வச்சேன். நம்முடைய தன்மையை அவர் மறுரூபப்படுத்துகிறாரு, நம்முடைய வாழ்க்கையே ஸ்டடியாக நிறுத்துறாரு, பின்மாறி போகாமல் நிறுத்துறாரு. நம்ம மனசை
ஆண்டவர் ஒருமனப்படக்கூடியதாய் தேவ கிரியைகளுக்கு ஏற்றதாக நல்ல மனசாக ஆவியானம் மாற்றார். நம்முடைய கிரியைகளை மாம்சத்தின் கிரியைகள் அகற்றி ஆவிக்குரிய கிரியைகளால் நிரப்புகிறார். நம்முடைய ஊழியம் அது நம்மால் செய்யக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம மூலம் செய்து அநேகருக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஸோ இப்படி பரிசுத்த ஆவியானவர்னால் உண்டாகிற நன்மைகளுக்கு ஒரு அளவே இல்லை. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவிக்காக ஜோமன போகிறோம். ரெண்டு காரியங்கள். ஒன்று, ஆவியை பெற்ற நாம் இன்றைக்கு தியானித்த வசனங்களின்படி ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் சரியான முன்னேற்றம் வரலையே, என்னை மன்னிங்க, நான் எந்த பகுதியில் கவனம் செலுத்தலை, எனக்கு இந்த வார்த்தையில் இன்னும் வெற்றி இல்லையே, அல்லது சில கிரியைகளில் வெற்றி இல்லையே, சில சுபாவங்களில் எனக்கு வெற்றி இல்லையே, என் மூலம் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படலையே, ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்கேனே. அப்போ இன்றைக்கு அந்த என்னுடைய குறை மாறி எனக்குள் வந்த ஆவியானவர், எல்லாருக்குள்ளும் ஒரே ஆவியானவர் தானே, ஒவ்வொரு ஆவியானவர் இல்லைல்ல, அப்போ எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு ஒரே பவர் தான், ஒரே ஞானம் தான் இல்லை. ஆனால் சிலருக்குள்ளே கிரியை நடக்குது, சிலருக்குள்ள நடக்கலை, அது நம்மை பொறுத்து, நம்முடைய தப்பு. அந்த குறைகளை உணர்ந்து ஆண்டவரே எனக்குள்ளே கிரியை செய்யுங்கப்பா, முதல்ல எனக்குள்ளே கிரியை செய்யுங்க, என்னை மாற்றுங்க, என்னை கொண்டு மற்றவர்களுக்காக என்ன செய்யுங்க, கிரியை செய்யுங்க. அதில் எந்த பகுதி நான் வளரணும், எந்த பகுதியில் திருந்தணும், எதை நான் உங்ககிட்ட இன்னும் கேட்டு வாங்கணும், இதை குறித்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் இதுக்காக கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போகிறீங்க. அபிஷேகம் பெறாதவர்களுக்காக முதல்ல அதுக்காக விசேஷமாய் நடத்த விரும்புகிறோம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு கட்டாயம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன கூட்டமாக தான் இருக்கும் இல்லையா, இதில் எத்தனை பேர் நான் இன்று இன்னும் இந்த அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறவங்க கை வைத்து காட்டுங்க, நல்லா கை வைத்து காட்டுங்க. இதில் என்ன வெக்கம் இருக்குது, உண்மையை சொல்கிறோம். உண்மையை சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இவ்வளோ பேர் தானே, மற்ற எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, கை கிளப்ப போடுங்க. சரி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலே கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கையை அப்படியே நிறுத்திக்கிடுங்க. மோசே கை நின்ன மாதிரி நிற்கட்டும். பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக. தோத்திரம். சரி, ஒரு சிலர் ஓகே, கைகளை போடுங்க. ஏன்னா சிலர் வெக்கத்தில் இருப்பாங்கல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே, இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல ஜோமனை போகிறோம். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நிரப்புவார். ஆண்டவர் வந்து இந்த அபிஷேகத்தை ஈஸியாக கொடுக்குறார். அவரே சொல்லிட்டார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை கொடுப்பேன். இன்னும் உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாக்க ஒரு வசனம், லூக்கா சுவிசேஷம் 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இயேசு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை நல்லா உள்ள எடுத்துக்கங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். எனக்கு கிடைக்குமா அப்படி சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் கொடுப்பது தேவ சித்தம். ஆமென். இது சிலருக்கு இதெல்லாம் கிடைக்குது, நமக்கெல்லாம் இந்த அனுபவம் வருமா தெரியலையே, இதை இந்த சிந்தனையெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிதாவினிடத்தில் வேண்டி கொண்டால் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம், நிச்சயமா கொடுப்பார், அதிக நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இப்போ நீங்க மனசார ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அதிக நிச்சயமாய் உங்களுக்கு பரிசுத்தாவியே என்ன செய்வாராம், தருவார். அதை நீங்க அப்படியே விசுவாசிக்கணும். விசுவாசித்து தான் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறது. இன்னைக்கு தருவார் ஆண்டவர், தருவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை பாய பண்ணுவேன் சொன்னார். அப்ப நமக்குள்ள அவர் எதிர்பார்க்கிறது ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். தாகம் எடுத்தா தண்ணி மடமடா உள்ள இறங்கும். அதே மாதிரிதான் ஆண்டவரே என்னை நிரப்பும், எனக்கு வேணும், நீங்க எல்லாம் இன்னைக்கு எழும்பி போக மாட்டேன், எனக்கு இன்னைக்கு வேணும். தாகம் எடுத்தவன் தண்ணி குடிக்காம இருப்பானா? அதே மாதிரி ஒரு தாகம்,
ஒரு வாஞ்சை இன்றைக்கு நமக்குள்ள என்ன செய்யணும், உங்களுக்குள் வரணும். நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பவர்கள் தயவாய் முன்னால வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலா ஜெபம் பண்ண போறோம். வாங்க வாங்க, பெரியவர்கள் வாங்க, சின்னவங்க வாங்க, தம்பிமார் கொஞ்சம் இடம் கொடுங்க. வாங்க, எழும்பி வாங்க, வைக்கப்பட வேண்டாம். ஒரு சின்ன கூட்டம் தானே, எல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்து பழகிற ஆட்கள் தான். ஃப்ரெண்டில் வந்துருங்க. தம்பி, நீங்களாம் அபிஷேகம் பெற்றீங்கன்னா கொஞ்சம் பேக்கில் உட்காருங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் பேக்கில் போயிருங்க. புரியலையா? சரி, வாங்க முன்னால் வாங்க. ஸ்தோத்திரம். வேற யாராவது வாங்க. யார் அபிஷேகம் பெறலையோ, இது ரொம்ப முக்கியம். நாம் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும், கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாங்க. இன்னும் யாராவது தயங்கி தயங்கி இருக்கீங்கன்னா தயக்கத்தை விட்டு விட்டு நீங்களும் வாருங்க. ஐயா வாங்க, இங்கே வாங்க, இந்த தம்பி பக்கத்தில் வாங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம. ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, வேற யாராவது இருந்தால் கூட எழும்பி வரலாம். இப்போ நீங்கள் முன்னால் வந்திருக்கவங்க எல்லாருமே ஜப நிலைமையில் நாம் காணப்படுவோம். நான் இவர்களை ஜபத்தில் நடத்தும் பொழுது நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும் மனசில் நல்ல ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் அளவில்லாமல் இறங்க வேண்டும். கர்த்தர் நிரப்பணும். அல்லேலூயா. சேர் வண்ண போட்டு கொடுப்போம். ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முன்னால் வந்திருக்கிறவங்க நீங்கள் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர். என் பாவங்கள் எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் செய்த எல்லா பாவங்களை எனக்கு மன்னியும் ஐயா. அப்படியே ஆண்டவர்கிட்ட தெளிவாக நீங்கள் பேசுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்கிற இந்த காரியத்தையே பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. மனம் திரும்பின உள்ளத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆண்டவரே, என் மனசு விரும்பினபடி நான் ரொம்ப காரியங்களில் ஈடுபட்டு வாயினால் பாவம் செஞ்சுருக்கேன், கையின் கிரியைகள்னாலும் சில சமயம் பாவம் செஞ்சுருக்கேன், கண்ணின் பார்வை பாவம் செய்திருக்கு, நான் போகண்டாத இடங்களுக்கு போய் என் காலினால் கால்களினால் பாவம் செய்திருக்கிறேன், சில வேளை என் நோக்கம் சரியில்லை, இப்படி நிறைய பாவங்கள் உண்டு ஆண்டவரே. நான் அறிந்து செய்ததும் உண்டு, அறியாமல் செய்ததும் உண்டு, துணிகரமாக செய்தது கூட உண்டு. ஆண்டவரே, உங்களை கூட நான் தூஷித்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் ஆவியின் காரியங்களை நம்ம ஒரு மாதிரி பேசியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. மனசார பேசுங்க ஆண்டவர்கிட்ட. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து உள்ளத்தை திறந்து உண்மையாக பேசுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி ஆண்டவரே. சில வேளை நான் ரொம்ப நீதிமான போல நினச்சிக்கிடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப பாவங்கள் உண்டு. ஹல்லேலூயா. வெளியே நல்லவன், வெளியே நல்லவா, ஆனால் எனக்கு தெரியும் என் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெளிவாக கேளுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த பாவம் மன்னிப்பை நம்ம இப்போ வாய் திறந்து நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்கல்ல, இந்த அறிக்கை பண்ணுறதுனால அவர் உங்கள் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிடுறார். இந்த அறிக்கை தான் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. இந்த அறிக்கை தான், இந்த அறிக்கையை விசுவாசத்தோடு செய்யணும். நான் அறிக்கை இடும்போது, இயேசு, நான் பிறந்த நாள் முதல் இம்மட்டும் செய்த எல்லா பாவங்களை, ஜென்ம கர்ம பாவங்கள்னு சொல்லுவாங்க. ஜென்ம பாவனா பிறந்ததுலேருந்தே வந்த பாவம், கர்ம பாவனா நம்ம செய்த கிரியைகள் பாவம். எல்லா பாவத்தையும் இந்த அறிக்கை இப்போ நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலேருந்து உண்மையாக செஞ்சதுனால இயேசு மன்னிச்சிட்டார். அதான் உண்மை. அவர் அதை செய்வதற்கு நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். அறிக்கை செய்த பிறகு மன்னிக்காம இருக்க மாட்டார். மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவர். அதை விசுவாசிங்க. அப்ப இப்ப முதல்ல என் இயேசு என் பாவங்களை மன்னித்தார். நான் அறிக்கையிட்டேன், இயேசு என் பாவங்களை மன்னித்தார்.
என ஒவ்வொரு பாவத்தையும் கண்டுபிடிச்சு அறிக்கையிட முடியாது, மறந்து போயிடும். ஆனா ஒட்டுமொத்தமா ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோம், நினைவில் வந்த பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறோம். இயேசு எல்லா சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். அந்த விசுவாசம் வந்துட்டா உள்ளத்துல, முதல்ல அது வரணும். இனி நான் பாவி இல்லை, நான் இயேசுவிடத்தில் அவருடைய வசனத்தின்படி அறிக்கை செஞ்சேன், அவர் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து விட்டார். இந்த விசுவாசம் ஆண்டோடு சொல்லுங்க, இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உன் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் இன்றைக்கு என் ஆத்துமாவை சுத்திகரித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் பாவங்களை நீர் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது முன்னால வந்திருக்கிறவங்க, உங்களுக்கு ஆண்டவர் அந்த நிச்சயத்தை தந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், ஆமென். இப்போ நீங்க ஆண்டவர்ட்ட வாய் திறந்து கேளுங்க, அப்பா பிதாவே, அந்த பரிசுத்தாவி எனக்கு தாங்கப்பா. பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த விசுவாசத்தோட கேளுங்க, அப்பா உங்க பரிசுத்த ஆவியினால இன்னைக்கு என்னை நிரப்புங்க. நீங்க இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நிரப்ப ஆரம்பிச்சிருவார். தாகத்தோட கேளுங்க, அப்பா அப்பா உங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்க, உங்க ஆவியினால என்ன நிரப்புங்க, இப்போ இப்போ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, வல்லமையா நிரப்புங்க, அந்நிய பாஷையின் வரத்தோட நிரப்புங்க, ஆவியின் வரங்களோட நிரப்புங்க. கேட்கிறீங்களா? வாய் திறந்து கேட்கிறீங்களா? வேண்டிக் கொண்டால் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இனி நாம எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போறோம். நீங்க இனி வந்து தாரும் தாரும்னு கேட்க வேண்டியதில்லை, கேட்டாச்சுல்ல. இனி நல்லா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லி வாய் திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பும். நிரப்பும் பொழுது ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படி விட்டு கொடுங்க. நாவு நாவில் ஆண்டவர் சில வார்த்தையை தரும்போது அந்த வார்த்தையை பேச ஆரம்பிங்க, அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கணும். விசுவாசத்தினால தான் எல்லாமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்போ ஊழியக்காரங்களும் வந்து உங்க பக்கத்துல ஜெபம் பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபமணும். விசுவாசிகள் பின்னால் இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, நல்ல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லி வாயை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நல்ல வாயை விரிவாய் திறந்து ஆமென், கைகளை தட்டி ஒரு விடுதலையோடு கூட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும். அந்த வல்லமை இறங்கும் பொழுது ஆமேன், அப்படியே ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ரிபா ரபா லப கபா ரப ஷலா ரியா லப ஷலா உரா பல பர பக்க பர அதுர பக்க பல பத ல பக்க பர பல பர பல ப உரா பல பர பத ர ப ஷல பத ர ப தீர பல பக்க பவரியா. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் ஆமென், தம்முடைய வல்லமையான அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவாராக, அந்நிய பாஷையின் வரத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன். வல்லமை இறங்க இறங்க நல்ல இடம் கொடுக்கணும், நிறுத்திடக்கூடாது. ஆமேன். வல்லமை இறங்கணும்னா ஜபத்தை நிறுத்திடக்கூடாது. இன்னும் நல்ல இடம் கொடுங்க, இன்னும் நல்ல இடம் கொடுங்க, இன்னும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். வல்லமையா இறங்குங்க, இறங்குங்க, என் மேல் வல்லமையா இறங்குங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் விரிவா தரங்க, சத்தமா 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை உணரும் பொழுது உன் வாயை விட்டு கொடு, உன் நாவை விட்டு கொடு, உன் சரீரத்தையே விட்டு கொடு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்தும்படியாக, ஆமென், நிரப்பும்படியாக, ஆவியின் வரங்களாக நிரப்பும்படியாக விட்டு கொடுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. ரிசீவ், 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 ரிசீவ். உலப கபல பௌஷர பௌதர சமல பௌகபல பர பல பர பௌதர. பயப்படாதே, நல்லா விட்டு கொடு, நல்லா விட்டு கொடு, நல்லா விட்டு கொடு. ஆமே, ஆமே. ஆவியானவர் எவ்வளவு வல்லமையா இறங்குறாரோ அவ்வளவு வல்லமையா இறங்கட்டும். தடை செய்யாதிருங்கள். உரபல புக்க பர பௌஷல பௌதர பதூர பல புக்க பர பல பர பௌதர பா. மாம்ச எண்ணங்களை விட்டுருங்க. ஸ்தோத்திரம் துதி மட்டும் எழும்பட்டும், நல்ல அல்லேலூயா எழும்பட்டும். ஆவிய பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. உலபக்க பர அதூர பல பக்க பர பல 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 பா உர
இன்னும் மகிமையாய், இன்னும் மகிமையாய் நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. க்ளோரி 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 க்ளோரி. பின்னால இருக்கிறவங்களையும் புதிய அபிஷேகத்தால், புதிய எண்ணெயால் அபிஷேகங்க, புதிய எண்ணெயால் அபிஷேகங்க. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. ஆவியின் வல்லமையை பெற்றவர்கள் கர்த்தர் தந்த அந்த பாஷையை திரும்ப திரும்ப பேசுங்க. கர்த்தர் தந்த அந்நிய பாஷையை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருங்க. இன்னும் பற்பல பாஷைகளை தருவா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுல் சொன்னது போல, ஆமே, இன்னும் பாஷைகளை தருவா. தந்த அந்நிய பாஷை பேசுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. ரபகமா ரபகமா யேசுலா பிலிமோலாட் சிபா பாபா பா உலா கபா ரகபா ரபோதலா ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உலா பகபா ரபா ஷலபா. ஆமே 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 ஆமே. வல்லமை 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 யெஸ் ரபா பாபா பா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. யெஸ் க்ளோரி க்ளோரி க்ளோரி. வாய விரிவா தரங்க. ரிகா பகபா ரபா கபா ரபா உலா கபா ஷலபா. யெஸ் யெஸ் யெஸ். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ரிசீவ் ரபா பாபா ரபா லபா லிகா ரபா லபா கபா உரா பலா பஷலா பக்கமா உரியா. ஆமே. அந்நிய பாஷையின் வரம். எஸ் 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 ரிசீவ் ரபா கபா ரபா உலா கதா ரபா கமா நமா. இறங்கட்டும் வல்லமை, மகிமையா இறங்கட்டும், மகிமையா இறங்கட்டும், மகிமையா இறங்கட்டும். எஸ் எஸ் பெற்றுக்கொள்ளுங்க. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடை பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, தயங்காதீங்க, அப்படியே விட்டு கொடுங்க. ஆவியானவர் நல்லவர், ஆவியானவர் வல்லவர். யெஸ் ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உலா பாபா ரபா லபு கபா ரபா ஷலா. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். வல்லமை வல்லமை வல்லமை. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். அபேஷபா பாபா ரபா ஷலபா கபா ரபா. யெஸ் ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். Fill the Lord. Fill the Lord. Ripala bukhama namashi. Oh, glory to God. In the name of Jesus. Fill it. Fill it. More power. More power. Shiba baba raba laba kaba. Ula kaba raba kaba laba shala. Oh, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Mutsarai bortavar. Mutsarai bortavar. Vallamayai. Vallamayai. Mutsudalayai. Maikimayai. Yes. Shaba baba raba kaba. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. கட்டுகள் மாறட்டும், தடைகள் உடையட்டும். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஃபில் தி லார்ட். நிரப்பு 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 நிரப்பு. கபா லபா கபா. ஓ ஜீசஸ் நிரப்பு நிரப்பு நிரப்பு. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஓ சபல பக்கமாவுரியா இயேசுவா. பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய். நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். பாவ 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 பாவ. லப கப லப கப லப கப லப 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 லப. உரா பல பர பௌர பக கப லப கப லப லப. ஓ ஜீசஸ். Fill him in the name of Jesus. Fill him in the name of Jesus. Rabba, 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 Rabba. Oh, Jesus. Petugol, Petugol, Petugol. Shikala, Dura, Bala, Bala, Kaba, Rabba. Ula, Bala, Kaba, Rabba, Laba, Laba, Laba. Holy, Bala, Bala, Shala. Ika, Laba, Laba, Kaba, Rabba, Laba, Shala. Jesus, fill him, Allah. Shikala, Bala, Bala, Laba, Shaba, Laba, 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 Laba. Hallelujah. Hallelujah. Amen, 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 Amen. Ripa, Laba, Kara, Bala, Shala, Bala, Bala. அழிக்கிற வல்லமாய். ஆமென். உன்னை காணும் பொழுது அசுத்த ஆவிகள் அலறி ஓடும்.
பரலோகத்தின் மகிமை உன் வாழ்விலே வெளிப்படும். தேவன் அதிகாரப்படுத்துகிறார். உன் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. சத்துருவின் கிரியைகளை நீ அழிப்பாய். சாத்தானின் காலைக்குள் அவர் நசுக்குவார். கைகளை வைத்த பொழுது அபிஷேகத்தை பெற்றார்கள். பேதுரு கைகளை வைத்த பொழுது அபிஷேகத்தை பெற்றார்கள். அப்படியே ஊழியக்காரர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை ஆமை காண்பீர்கள். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஊழியர்கள் கைகளை வைத்து ஊழியர்கள் கைகளை வைத்து ஜோமனுங்கள். நடத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஊழியர்கள் உடனடியாக செய்யுங்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய நேரத்தை புரிந்து கொள். Glory Jesus. Thank you. Thank you. Power. Receive the power. Receive the power. Thank you Lord. Thank you Jesus. Glory, hallelujah. Praise the Lord. Glory. Hallelujah. Thank you Lord. Amen. Glory. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே என்னை கர்த்தர் ஆவியால் நிரப்பினார், அந்நிய பாஷையின் வரத்தை தந்தார் என்று சொல்லுகிறவர்கள் கை வைத்து காண்பீங்க. பார்க்கலாம், நல்ல தலைக்கு மேல கை வைத்து காண்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார் சொல்றவங்க ஸ்தோத்திரம். ஆமேன். ரொம்ப சந்தோஷம். கையை நல்லா வைத்துங்க, தலைக்கு மேல கை வைத்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க தொடர்ந்து ஜபிக்கும் பொழுதெல்லாம் அந்நிய பாஷைகள் பேசி ஜபிக்கணும். நீங்கள் பெற்ற ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் வாசமாய் இருப்பார். வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் ஆவியானவர் உங்களோடு இருப்பார். இனி நீங்க இந்த பாஷைகளை பேசி பேசி ஜபிக்க ஜபிக்க இன்னும் வல்லமை, இன்னும் மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு விசை கூட ஜபித்து நான் கூட்டத்தை முடிக்க போகிறேன். பின்னால் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்தியில் கேட்டது போல
எனக்குள் நல்ல மாற்றங்கள் வேண்டும். என் சுபாவத்தில், என் சிந்தையில், என் கிரியையில், எல்லாவற்றிலும் ஆவியானவர் மாற்றங்களை தாரும் என்று எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்னை முற்றும் மாற்றும். நல்வரங்கள் ஈந்திடும், சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் வரும் என்றாவலும் நீரே. என்னை முற்றும் மாற்று, உன்னத பல நீந்திடும். இன்னும் இன்னும் இசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீன்பெறும் என் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும். இன்னும் இன்னும் இசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீன்பெறும் என் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும். இன்னும் இன்னும் இசனேவும் எங்கே மாற்றணுமோ அங்கே மாற்றுங்க. எதை மாற்றணுமோ அதை மாற்றுங்க. நான் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் கிரியை செய்யுங்க. உன்னத சாட்சியாய், பரிசுத்த சாட்சியாய் எழுப்புமையா. எனக்குள்ள இருக்கிற தடைகள் உடைக்கப்படும்படி இதோ என் உள்ளத்தை திறக்கிறேன். ஆமென். சுபாவ மாற்றம், சிந்தையில் மாற்றம், பார்வையில் மாற்றம், கிரியையில் மாற்றம். அபிஷேகம் என்னை மாற்றட்டும். ஆவியானவர் என்னை மறுரூபப்படுத்தும். சாட்சியாய், சாட்சியாய் எழுப்போம். எந்த நிமிஷமும் எந்த இடத்திலும் இயேசுவுக்கு உத்தம சாட்சியாய் வாழும்படியாய், வல்லமை உள்ள சாட்சியாய் இருக்கும்படியாய். எஸ், ஹல்லேலூயா. என் கட்டுகளை உடைத்தருளும், என் தடைகளை தகர்த்து போடும். ஓ ஜீசஸ், எனக்குள் நல்ல மாற்றங்களை தாரும். என்னை பயன்படுத்தும், என்னை கரத்தில் ஏந்தி பயன்படுத்தும், எதை சாட்சியாய் நிறுத்தும். ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தமது விலையேறப்பெற்ற அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கணும், கரெக்டா? டெய்லி ஆண்டவரோட தனி ஜபம் பண்ணணும், குடும்ப ஜபம் பண்ணணும். சபையின் ஜபங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் வர வேண்டும். பரிசுத்த ஆவியில் எப்பொழுதும் நிறைந்து ஜபிக்கணும். டெய்லி கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷை பேசி ஜபிக்கணும். பெற்ற அபிஷேகத்தை இழந்து விடாது, விட்டு விடாது, மரக்காலின் கீழ் மூடி வைக்காது. அந்த வல்லமை எப்பொழுதும் உன்னில் எழும்பி கொண்டிருக்கத்தக்கதாக ஆவியானவருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்தோம், நான் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை, அப்படி உள்ளவங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் வாஞ்சை குறைவாக இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் இன்னும் வாஞ்சையாக இருப்பதற்காக அடிக்கடி அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்டே இருங்க. ஆண்டவரே என்ன அபிஷேகம், ஆண்டவரே அவியின் அபிஷேகத்தை நரம், எப்போ பார்த்தாலும் அப்படி கேட்டுட்டே இருங்க. உங்கள் மனசுலேயே அந்த தாகம் எழும்பிடும். ஆவியானவர் உடனே நிரப்புவார். கூட்டத்தில் வச்சு நிரப்பலாம், அல்லது நீ தனியாக இருக்கும் பொழுது நிரப்பலாம். எப்பொழுதும் நிரப்ப கர்த்தருக்கு தடை இல்லை, அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று மதிய வேளை சில தேவ பிள்ளைகளை உமது ஆவியினால் அபிஷேகித்து அந்நிய பாஷையின் வரத்தினால் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். சிலருக்குள் வல்லமையாய் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கடைசி மூச்சு வரை இயேசுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி, இந்த பெற்ற அபிஷேகத்தில் வளரும்படியாய், ஆவியானுடைய நடத்திப்பிலே ஆவியானுடைய கிரியைகளை பெற்று வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்.
எங்களுக்குள் என்ன மாற்றங்கள் வேண்டுமோ அவைகளையும் நீர் தந்தருளி சாட்சிகளாய் நிறுத்தும் என்று ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.